ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இதயம் மற்றும் சிறுநீரகத்தை பாதிப்பதில் இருந்து தடுக்கக்கூடியதில் இந்த அவகேடோ ஃப்ரூட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த அவகேடோ ஃப்ரூட்டை பட்டர் ஃப்ரூட் அப்படினு சொல்லுவாங்க. இந்த அவகேடோ பழம் நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன் பாத்தீங்கன்னா, இதோட விலை அதிகமா இருக்கிறதும் அண்ட் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல மட்டுமே இது அவைலபிளா இருக்கிறது தான் இதுக்கு பெரிய காரணம். இன்னும் சிலருக்கு அவகேடோ எடுத்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால் கூடிருமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். சோ இந்த வீடியோல அவகேடோ ஃப்ரூட் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், சுகர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் டிசீஸ் பேஸ்ட் டயட் டிப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். விட்டமின்கள் மற்றும் மினரல்களின் ஆதாரமாக திகழ்வது பழங்கள். அது மட்டும் இல்லாம பழங்கள்ல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழங்கள் அதிகமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஆக்சிஜனையும் நமக்கு வழங்கி வருகிறது. பழங்கள் அதிகமா சாப்பிடுறதுனால ஒருத்தருக்கு இதய நோய், புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூட குறைக்க முடியும். அதனால பலரால விரும்பக்கூடிய ஒரு பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெண்ணெய்ப்பழம் என்று சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட் தான். கொழுப்பு நிறைஞ்ச இறைச்சிகள், மீன் உணவுகள், பால் உணவுகள் போன்ற உணவுகளுக்கு பதிலா இந்த அவகேடோவை நம்ம எடுத்துக்கலாம். உண்மையிலேயே இந்த அவகேடோவை சாண்ட்விச்ல இறைச்சிக்கு மாற்றாக பயன்படுத்திக்கிட்டு தாங்க வராங்க. அவகேடோ பழத்தை ரெகுலரா சாப்பிடறதுனால என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு பாக்கலாம். முதல்ல இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது அவகேடோ. அவகேடோ பழம் வழியா தயாரிக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கு. தினமும் அவகேடோ சாப்பிடறதுனால இதயத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு அவகேடோ பழத்தை சாப்பிடறதுனால ரத்தத்தில் உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய மோசமான கெட்ட கொழுப்போட அளவு குறைகிறது. உங்களோட சிறந்த செரிமானத்திற்கு இந்த அவகேடோ பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினமும் ஒரு அவகேடோ பழத்தை சாப்பிடறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் மற்றும் செரிமானத்தை சரி செய்யறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவகேடோ பழத்துல 10 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அவகேடோ பழத்துல உள்ள ஃபைபர் அண்ட் விட்டமின் பி வந்து நமது உடலை நீண்ட காலத்திற்கு நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. அதிலும் அவகேடோல விட்டமின் சி, விட்டமின் டி அண்ட் புற்றுநோயை தடுக்கக்கூடிய இயற்கை தாவர ரசாயனங்களும் அதிகமாகவே காணப்படுகிறது. அடுத்து கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறதுக்கு உதவுது. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல்ல உள்ள கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் அண்ட் கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சு நல்ல கொழுப்போட அளவும் அதிகரிக்கிறது. அதே சமயம் தூக்கமின்மையால கஷ்டப்படுறீங்கன்னா இந்த அவகேடோ பழத்தை ரெகுலரா சாப்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை சீக்கிரமாவே குணமடையும் அப்படின்னு சொல்றாங்க. அவகேடோ பழத்துல சிங்க சத்து அதிகமா இருக்கிறதுனால மன அழுத்தத்தையும் குறைக்கலாம். அவகேடோ பழத்துல குட் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால சருமத்துக்கு இயற்கையாகவே பளபளப்பு தருது அப்படின்னு சொல்றாங்க. அவகேடோ பழம் சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிக் ஆசிட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த அவகேடோ பழம் சிறுநீரகத்தை பாதுகாக்க உதவுது. இதயம் மற்றும் சிறுநீரக பிரச்சனை வராம இருக்கணும்னா ரெகுலரா ஒரு அவகேடோ பழத்தை ஜூஸாவோ இல்ல தினசரி உணவிலோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் டிசீஸ் பேஸ்ட் டயட் டிப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டயட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். See you to next video.